தர்மம் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும். இன்றைய தினம் தர்மம் வென்றிருக்கிறது. அடுத்து மாவட்டத்தில் அழகாக விரிவாக பேசுவார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பது போல் இன்று நீதி வென்றது, தர்மம் வென்றது. அம்மாவின் ஆன்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமமும் சேர்ந்து இன்றைக்கு ஜெயச்சந்திரன் என்ற ஜட்ஜி ஒரு நீதி வழங்கியிருக்கிறார். ஜெயா என்றால் ஜெயலலிதா, சந்திரன் என்றால் புரட்சி தலைவர் ஜெய ராமச்சந்திரன். இந்த இருவருடைய ஆன்மாவும் சேர்ந்து இன்று தமிழகத்தில் ஒரு நீதியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல் வரும் 2026 வரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். இது இன்று நீதிமன்றம் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கட்சியும் சரி சின்னமும் சரி ஐயா ஓபிஎஸ் வசமே உள்ளது. இந்த 26 வரை எந்த தேர்தல் வந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அனுமதி இல்லாமல் சின்னத்தை வழங்க முடியாது என்பதை பலமுறை நான் பேட்டியில் சொல்லியிருக்கின்ற போல் இன்றும் ஒற்றை தலைமை ஐயா ஓபிஎஸ் ஒருவர் தான். வருங்காலத்தில் தொண்டர்களை காப்பாற்றுவதும் தொண்டர்களை அரவணைத்து செல்வதும் தொண்டர்களை காப்பாற்றிக் கொள்வதும் ஒரே தகுதி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். ஐயா நம்ம